ரஷ்யா உக்ரைன் மேலே போர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் ரஷ்யன் அதிபர் புத்தின் உலகத்துக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் உக்ரைன் மேலே மட்டும் இல்லாமல் இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளோடையும் சண்டை போட்டு இது ஒரு உலக போராகவே மாறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரஷ்யன் அதிபர் புத்தின் சொல்லியிருக்காரு. விண்வெளியில மணிக்கு சுமார் 28,050 கிலோமீட்டர் வேகத்துல பறந்துட்டு இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இது சுமார் 450 டன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். பூமியில இருந்து 408 கிலோமீட்டர் உயரத்துல பறந்துட்டு இருக்கு. இப்படி பறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பல நாடுகளோட பங்கு இருக்கு. அதுல ரஷ்யாவுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. அந்த பங்கை அவங்க ஒரு பலமா பயன்படுத்தி ISS இந்தியா மீது சைனா மீது சேர்ந்து விழுகிற மாதிரி அது விழுந்துரும், அது அப்புறம் யார் காப்பாத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காரு ரஷ்ய அதிபர் புத்தின். புத்தின் இதை மட்டும் சொல்ல கிடையாது, இந்த மாதிரி இந்த ISS விழும்போது அதுல சில கட்டுப்படுத்த முடியாத பாகங்கள் யூரோப் மீதும் US மீதும் விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு US என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் செவனேந்தவனா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனதா